அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி உயிரும் மெய்யும் அல்லது சூக்குமமும் தூளமும் திருவாகி யாங்கும் யாவும் இல்லை என்றிலாது நிறைந்தும் விரிந்தும் பரவியும் விரவியும் எதுகையிலாது அனைத்துமாய் நின்றியங்கும் ஒன்றே ஏகம் அவ்வனைத்தும் உள்ளும் புறமும் உள்ளவை உலகம் உடல் சொல் பொருள் பார்வை கேள்வி பேச்சு நடை மறை முதலாமனைத்தும் உள்ளொடும் புறத்தொடும் இயங்குவனவாம் புறமின்றில் அசைவு தென்படாது உள்ளின்றில் புறம் அசைவுற துணைகிறாது தென்படவே தூளம் உண்டாயிற்று இவற்றை உயிரும் உடலும் என இனி உயிரின்றில் உடல் சலனம் பெறாது உயிர் உடலிற் புகவே தொழிற் பெறுகின்றது தனித்து உடல் இயங்காது என்பதை அறிவோம் எனினும் உடலின் அசைவை கொண்டே உயிரின் தொழிற்பாட்டை உற்றுணர்ந்தோர் நன்கறிவல் உயிர் தனித்தும் ஒன்றின்மேற் புகுந்தும் தொழிற்பட வல்லமையுடையது எனவே உள் அல்லது சூக்குமம் அல்லது ஆத்துமாவை வலிமையுடையதாய் கருதி அனைவரும் அதனுக்கு மகத்துவம் கொடுத்து மேன்மைப்படுத்தலும் அதில் பயிலலும் மறைவின்பின் ஆத்ம சாந்தி பெறும் நிலைதனையடைதலும் அவசியமே சங்கைமிகு குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹசீனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து